கவனிங்க அந்த காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து இப்ப எக்ஸாம்பிள் உங்களை வந்து க்வெஸ்சன் கேட்டேன் இல்லைங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா, அப்ப அதுல இருந்து க்வெஸ்சன் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் கலர் இஸ் தி பைசைக்கிள், அந்த பைசைக்கிளுடைய கலர் என்ன? பிரைட் ரெட்னு சொன்னோம், ஷைனி. அது எப்படி இருந்ததுன்னு கேட்கிறேன் உங்ககிட்ட, என்ன கலர்ல இருந்ததுன்னு கேட்கிறேன், புரியுதுங்களா? பிரைட் ரெட். ஓகே, ஹூ கிஃப்டட் ஹர் தி பைசைக்கிள், யார்? ஹர் அங்கிள். தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? அவளுடைய மாமா. குட். அடுத்து, வேர் வாஸ் இட் ஹிடன், நல்லா புரிஞ்சு நிதானமா சொல்லுங்க. பிஹைண்ட் தி புஷ். பிஹைண்ட் தி புஷ். பிஹைண்ட் தி புஷ் என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காவியாவை பத்தி ஒரு சின்ன பேராகிராஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கப்புறம் க்வெஸ்சன் கேட்டேன், ஆன்சர் பண்ணீங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன், ஒரு வேற ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்டு அசஸ்மெண்ட் மதிப்பீடு, அதாவது இந்த காம்ப்ரிஹென்ஷனா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுக்கப்புறமா வந்து ரெஸ்பாண்ட் பண்றீங்களா, டீச்சருடைய ஆக்டிவிட்டி ரீடிங், ஸ்டூடெண்ட்டுடைய ஆக்டிவிட்டி வந்து ரெஸ்பாண்ட் பண்றது, ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்டாக பண்றீங்களான்னு இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு கொடுக்க போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது க்வெஸ்சன் கேட்பேன், யூ ஹாவ் டு ஆன்சர். ஓகே, கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப் பார்க்கலாமா? My kite. My name is Daisy. I have 10 colorful kites. I am flying red kite. My kite is flying higher than my brother's kite. My father is teaching me how to fly a kite. My name is Daisy. என்னுடைய பெயர் டெய்சி. I have 10 colorful kites. 10 வண்ண நிறமான வண்ண நிறங்களுடைய காத்தாடிகள் எங்கிட்ட இருக்கு. ஐ எம் ஃப்ளைங் எ ரெட் ஒன், நான் ரெட் கலர் காத்தாடிய, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காத்தாடிய ஏற்றிங்க. மை கைட் இஸ் ஃப்ளைங் ஹையர் தேன், தேன்னா விட, ஹையர் தேன் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, ஒப்பிட்டு சொல்றது. மை பிரதர்ஸ் கைட், என்னுடைய சகோதரனுடைய காத்தாடியை விட என்னுடைய காத்தாடி உயரத்தில் பறக்கிறது. My father is teaching me. இத யார் எனக்கு கற்பித்தார்னா, இந்த காத்தாடி ஏற்றத்துக்கு எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, மை ஃபாதர். How to fly a kite. ஒரு காத்தாடி எப்படி ஏற்றணுங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தது யார்? என்னுடைய அப்பா. ஓகேங்களா? என் பேர் டைசி, என்கிட்ட 10 கலர்ஃபுல் கைட்ஸ் இருக்கு, நான் இப்போ ரெட் கலரில் ஏற்றின்னு இருக்கேன். என்னுடைய சகோதரனுடைய காத்தாடியை விட என்னுடைய காத்தாடி உயரத்தில் பறக்குது. இதை வந்து இந்த காத்தாடி ஏற்றுறத வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது சின்ன வயசுல வந்து என்னுடைய அப்பா. ஓகேங்களா? இப்ப க்வெஸ்சன் போலாமா? ரைட். ஹவு மெனி கைட்ஸ் டஸ் டெய்சி ஹேவ்? டெய்சி கிட்ட எத்தனை காத்தாடிகள் இருந்தது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. குட். விச் கலர் கைட் இஸ் டெய்சி ஃப்ளைங்? க்வெஸ்சன் மீனிங் என்னமா? க்வெஸ்சனுக்கான மீனிங் அர்த்தத்தை கேட்டு, அவங்க பறக்க விட்டு அந்த காத்தாடியினுடைய நிறம் என்ன? அவனுடைய அவனுடைய சகோதரன் அப்படின்னு பண்ணலாம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? என்ன டவுட் இருக்கா? என்ன டவுட் இருக்கா கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.